ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். ருக்மணி தேவி அருண்டேல், குரல் சா பவித்ரா, பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி, ஊட்டச்சத்தியல் 3ஆம் ஆண்டு மாணவி, கோவையிலிருந்து. கட்டற்ற கலை களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து இக்கட்டுரை வெளியிட பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ருக்மணி தேவி அருண்டேல் ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர். கலாக்ஷேத்ரா என்ற நடனப்பள்ளியினை நிறுவியவர். சமூகத்தில் ஒரு சாரார் மட்டும் பயின்ற சதிர் என்ற நடனத்திற்கு பரதநாட்டியம் என்ற பெயரிட்டு பலரும் பரவலாக பயில முனைப்புடன் செயல்பட்டவர். 1977ஆம் ஆண்டு முரார்ஜி தேசாய் இவரை இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைத்த போது அதை மறுத்தார். ருக்மணி தேவி 1904ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 29ஆம் தேதி நீலகண்ட சாஸ்திரி சேஷம்மாள் தம்பதியருக்கு மகளாக மதுரையில் பிறந்தார். ருக்மணியின் தந்தை நீலகண்ட சாஸ்திரி ஆனி பெசன்ட் துவக்கிய தியோசோபிக்கல் சொசைட்டியில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். சாஸ்திரி தனது பணி ஓய்வுக்கு பிறகு சென்னையில் உள்ள அடையாறில் தனது குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். தியோசோபிக்கல் சொசைட்டியில் நடைபெறும் ஆண்டு விழாக்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ருக்மணி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய மாலினி என்ற நாடகத்தில் நடித்தார். மேலும் ஒரு பாடலும் பாடினார். இதை பார்த்த அவர் தந்தை இசை பயில ஊக்கப்படுத்தினார். ருக்மணி கிரேக்க நடனமும் கற்றுக்கொண்டார். 1920ஆம் ஆண்டில் ஜார்ஜ் சிட்னி அருண்டேல் என்பவரை இங்கிலாந்தில் இருந்து கல்வி மற்றும் இதர பணிகளில் தனக்கு உதவி புரிவதற்காக ஆனி பெசன்ட் அழைத்தார். ஆனி பெசன்ட் அளித்த தேநீர் விருந்தில் ஜார்ஜ் அருண்டேலும் ருக்மணியும் கலந்து கொண்டனர். இருவரும் ஈர்க்கப்பட்டு ஆனி பெசன்ட்டின் அனுமதியோடு ருக்மணியின் 16ஆம் வயதில் திருமணம் செய்து கொண்டனர். இத்திருமணம் அக்காலகட்டத்தில் ருக்மணியின் உறவினர்கள் இடையே ஒரு பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியது. ருக்மணி ஜார்ஜுடன் ஐரோப்பாவிற்கு பயணம் சென்றார். அங்கு இசை, சிற்பம், ஆப்பரா, பாலே முதலிய பல கலைகளுக்கு அறிமுகமானார். ரஷ்ய நாட்டு பாலே கலைஞரான அண்ணா பாவ்லோவாவிடமும் கிளியோ நார்டி என்பவரிடமும் பாலே நடனம் கற்றுக்கொண்டார். பாவ்லோவா இந்திய பாரம்பரிய நடனத்தினையும் கற்குமாறு ருக்மணியை அன்புடன் கேட்டுக்கொண்டார். அதுவரை சதர் என்ற இந்திய பாரம்பரிய நடனத்தினை ருக்மணி கண்டதில்லை. தமது கணவர் அருண்டேலை பற்றி கூறும்போது அவரை இந்தியர்களை விட சிறந்த இந்தியர் என்றும், இந்திய நாட்டின் மேன்மையில், இந்திய நாட்டில் பிறந்த மகரிஷிகளின் ஆன்மீக சக்தியில் நம்பிக்கை கொண்டிருந்தவர் என்றும், பாரத பண்பாட்டை புரிந்து அதை நேசித்தவர் என்றும் ருக்மணி தேவி குறிப்பிடுவார். 1933ஆம் ஆண்டில் கிருஷ்ண ஐயர் சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமியில் ஒரு தேவதாசி சதர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதை காண ருக்மணியை அழைத்திருந்தார். அந்த தேவதாசிகளின் சதர் ஆட்டத்தினால் ஈர்க்கப்பட்டார். அக்கலையினை கற்றுக்கொள்வதற்கு பல தடைகள் எழுந்தாலும் சதர் ஆட்டத்தினை கற்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அக்காலத்தில் புகழ்பெற்ற தேவதாசியான மயிலாப்பூர் கௌரி அம்மா என்றவரிடம் தனியாக கற்க ஆரம்பித்தார். இதற்கு ருக்மணியின் கணவரான அருண்டேலும் அன்னையும் தமையன்களும் உறுதுணையாக இருந்தனர். முதலில் கௌரி அம்மாவிடமும், பிறகு பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பவரிடமும் நடனம் பயின்றார் ருக்மணி. நாட்டியத்தில் நன்றாக பயிற்சி பெற்று 1935ஆம் ஆண்டு தியோசோபிக்கல் சொசைட்டியின் வைரவிழா கொண்டாட்டத்தின் போது அரங்கேற்றம் செய்தார். பலரும் இவருடைய நடனத்தினை பாராட்டினர். ருக்மணியின் நடனம் அழகியல் மற்றும் ஆன்மீகத்தன்மை நிறைந்ததாக கருதப்பட்டது. சதர் என்ற பரதநாட்டியம் சமூகத்தில் உள்ள பலரும் பயில வேண்டிய ஒன்று என்பதில் திண்ணமாக இருந்தார் ருக்மணி. இதற்காக கலாக்ஷேத்ரா என்ற கலைப்பள்ளியினை தோற்றுவித்தார். இங்குள்ள மாணவர்களுக்கு பயில சிறந்த இசை கலைஞர்களையும் நாட்டிய கலைஞர்களையும் அழைத்தார். ருக்மணி விலங்குகள் மீது தீவிர அன்பினை கொண்டிருந்தார். இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை உறுப்பினராக இருந்தபோது விலங்கு வதை சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றினார். 1977ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் ருக்மணியை குடியரசுத் தலைவர் பதவியினை வகிக்குமாறு அழைப்பு விடுத்தார். கலை மற்றும் கலை சார்ந்தவற்றிற்காக பணிபுரிவதே தனது விருப்பம் என்று கூறி அப்பதவியினை ஏற்க மறுத்தார். 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 24ஆம் தேதி ருக்மணி இறந்தார். அதன் பிறகு அவர் துவக்கி வைத்த கலாக்ஷேத்ரா தேசிய சிறப்பு வாய்ந்த நிறுவனமாக பாராளுமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டது.
ருக்மணி தனது சிறு வயதிலேயே கலைகளில் நாட்டம் கொண்டவராக இருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் இளம் பெண்கள் பாட்டு மற்றும் நடனம் கற்றுக்கொள்வது சமூகத்தில் ஒரு இழுக்காக கருதப்பட்டது. ஏனென்றால் பாட்டு மற்றும் நடனம் போன்றவை தேவதாசிகள் என்று அழைக்கப்பட்ட சமூகத்தினரால் மட்டுமே செய்யப்பட வேண்டியது என்ற எண்ணம் பரவியிருந்தது. அந்நிலையில் சதர் என்ற ஆட்டத்தின் அழகியல் தன்மையினை உணர்ந்து அதன் சிறப்பினை அறிந்து அக்கலை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நினைத்தார். தேவதாசிகள் மட்டும் பயின்று சமூகத்தில் அக்கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்வது இழுக்கு என்ற நிலையினை மாற்றியதில் பெரும் பங்கு ருக்மணிக்கு உண்டு. அதுவரை சதராட்டம் சிருங்கார ரசம் அதிகம் நிறைந்து பார்வையாளர்களை மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்தது. ருக்மணி அந்த தளத்தில் இருந்து மேல் எழுந்து ஆன்மீகத்தன்மையினையும் வெளிப்படுத்தி அக்கலையினை அனைவரும் ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் அனுபவிக்கவும் வழி செய்தார். தேவதாசிகள் சதராடிய போது சேலையும் தொளதொளவென்ற கால் செட்டையும் அழகான நகைகள் பலவற்றையும் அணிந்திருந்தனர். மேலும் இவர்கள் ஆடும் போது பக்கவாதியக்காரர்கள் இவர்கள் பின்தொடர்ந்து நின்றோ நடந்தோ கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நடனத்தின் அழகியல் தன்மை குறைவதாக ருக்மணி கருதினார். அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தார். பக்கவாதியக்காரர்களையும் பாடுபவர்களையும் மேடையில் ஓரிடத்தில் அமருமாறு செய்தார். பாரம்பரிய சிற்பக்கலைகளின் உதவியாலும் இத்தாலிய உடை நிபுணர் மேடம் காசன் உதவியாலும் புதுவித உடைகளையும் ஒப்பனைகளையும் செய்தார். அதை போலவே மேடையின் பின்புலத்தினை மாற்றி புரோசினியம் அதாவது மேற்புறம் மற்றும் பக்கவாட்டில் மூடிய வகையான மேடைதான் நாட்டியத்திற்கு சிறந்தது என்று மேடையினை மாற்றினார். கான்ராட் வோல்ட்ரிங், அலெக்ஸ் எல்மோர், மேரி எல்மோர் போன்ற நாடக கலைஞர்களின் உதவியால் மேடையின் ஒளியமைப்பினையும் மாற்றினார். உலகின் சிறந்த அனைத்து கலைகளுக்கும் இணையானது இந்தியாவின் சதர் என்று அறிந்து அதற்கு பரதநாட்டியம் என்ற பெயரினை சூட்டினார். வால்மீகி ராமாயணம், புத்தாவதாரம், குமார சம்பவம், குற்றால குறவஞ்சி, கண்ணப்பர் குறவஞ்சி, ஆண்டாள் முதலிய நூல்களுக்கு நடனம் அமைத்தார். ருக்மணி இந்தியாவின் பாரம்பரிய கலைகளில் முழுமையான ஆர்வம் கொண்டிருந்தார். 1937 இந்திய அரசின் உதவியோடு நலிவடைந்து இருந்த நெசவு தொழிலினை ஊக்குவிக்கும் பொருட்டு சில நெசவு ஆலைகளை நிறுவினார். பல்வேறு வகைகளிலும் கண்கவர் வண்ணங்களிலும் அழகான வேலைப்பாடுகள் உடைய கைத்தறி ஆடைகளை இந்த ஆலை தயாரித்தது. கமலாதேவி சட்டோபாத்யாயின் உதவியோடு துணிகளுக்கு இயற்கையான சாயங்களை பயன்படுத்தும் முறையினை பயின்றார். அதோடு இல்லாமல் கலம்கரி என்ற துணிகளில் சாயம் கொண்டு வேலைப்பாடு செய்யும் முறைகளையும் ஊக்குவித்தார். 2016 கூகுள் நிறுவனம் ருக்மணி தேவியின் 112வது அகவையை டூடில் என்று அழைக்கப்படும் தமது முதற்பக்க கிறுக்கல் படத்தின் வாயிலாக அங்கீகரித்தது. ருக்மணி தேவி பத்மபூஷன் விருது, காளிதாஸ் சம்மன் விருது மற்றும் சங்கீத நாடக அகாதமி விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். ருக்மணி தேவி தனது 81வது அகவையில் பிப்ரவரி மாதம் 1986 இயற்கை ஏதினார்.